வணக்கம், வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காராமணிக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த காராமணிக்காய் பொரியல் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த காய் செய்கிறதும் ரொம்ப ஈஸி, சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காராமணிக்காய் பொரியல். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு கால் கிலோ அளவு காராமணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காராமணிக்காய் இப்படி தான் இருக்கும், பீன்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தகுந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு தக்காளி, ஒரு பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். பாருங்கள், கடாயை வச்சுருக்கேன். கடாயை நல்லா காஞ்சிருத்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன், மூணு ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட போட்டு தாளிச்சுக்கலாம். நீங்கள் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்கோம் பாருங்களா, பூண்டு கருவேப்பிலை ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு வந்து நீங்கள் இந்தமாரி தட்டியும் போட்டுக்கலாம், இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு கூட வதக்கிக்கலாம் நீங்கள். இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கினோடனே வெங்காயம் தக்காளி ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காராமணிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். காராமணிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். நீங்கள் நம்ம ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம் பாருங்களா, அதனால் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நான். மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்துக்குங்க. இதில் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுக்குங்க. காராமணி வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு போடுறேன்னா, நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும். மூணு நிமிஷம் நல்லா வெந்த உடனே மறுபடியும் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி இன்னும் ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் காய். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி வந்திருக்குது. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நான் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் மூடி தேங்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் போட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் அரைச்சியும் போடலாம். தேங்காய் கூட கொஞ்சம் ஜீரகம் வச்சு ஒரு பச்சை மிளகாய் வச்சு நீங்கள் அரைச்சியும் போட்டு பாருங்களா, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கூட்டு மாரி இருக்கும் நல்லா, அந்தமாரி கூட சாப்பிட்லாம். இது வந்து நான் பொரியல் மாரி செய்கிறேன் நான். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு, நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸி இந்த பொரியல், அதான் உடம்புக்கும் நல்லது இந்த காராமணிக்காய்.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதம்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா காரக்குழம்பு கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அந்த காரமணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இதோட அளவெல்லாம் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இதே அளவோட நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. வணக்கம்.